ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்றைக்கி வந்து நைட்டு தாங்க நான் வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சாண்ட்விச் பண்ண போகிறேன். கானும் சீஸும் வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஈவினிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டீ போட்டு குடிச்சிட்டு, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு, டிஃபன் பாக்ஸு எல்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போ நைட்டு வந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் சட்னி மாவும் இருக்குது. அது போக குழந்தைங்களுக்கு மட்டும் சாண்ட்விச் வேணும் அப்படின்னு கேட்டதுனால சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் பேக்கெட், தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக கார்ன், ஸ்வீட் கார்ன். இது வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸ்வீட் கார்னும் மொசரல்லா சீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீஸும் கார்னும் தான் மெயினு, இதை வச்சு தான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெப்பர், அப்புறம் இது வந்து ஸ்லைசஸ், சீஸ் ஸ்லைசஸ் இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த சீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட்டர் கொஞ்சம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனியனை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பிரெட் கைமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணியிருக்கேங்க, பிரெட் கைமான்னு சொல்லிட்டு. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சாண்ட்விச் வந்து பண்ணியிருப்பேன், இன்னொரு வீடியோ, அதுவும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் எப்பயுமே பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் இருந்ததுனால அது சாப்பிட்டாங்க, சரி டின்னருக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிசாக இருக்கணும். தக்காளியும் அது மாதிரி லைட்டாக பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடிசாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பவுலில் இந்த கானை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்ச ஆனியன், தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து இந்த மாதிரி பொடிசா இருக்கணும். தக்காளியும் நல்லா பொடிசா இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததா சீஸை வந்து நல்லா துருவிக்கலாம் ஒரு பவுல்ல. மொசரல்லா சீஸ் வந்து எடுத்திருக்கேன் நான். ஸ்லைசஸா வேணும்னாலும் அந்த சீஸும் எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி துருவிக்கோங்க. பாருங்கள், நல்லா பொடிசாக விழுகுதுன்னு. இது பிரெட்டோட நல்லா மெல்ட் ஆகி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் நான் எடுத்த அளவு எல்லாம் துருவியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சீஸை வந்து இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெப்பர், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சமாக போதும், அவ்வளோதான். இது அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்லா அந்த சீஸ் வந்து நல்லா பிரெட்டோட மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக சாஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கொஞ்சமாக சாஸ் உள்ள அப்ளை பண்ணிக்கலாம். கெச்சப் வந்து டொமேட்டோ கெச்சப் தான், கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காகத்தான். இப்போ நம்ம ஃபில்லிங்ஸ் எடுத்து இதில் வச்சிடலாம். பிரெட்டு வந்து நான் சாண்ட்விச் பிரெட் பெருசு தான் வாங்குவேன். இந்த வாட்டி வீட்டில் இதாக இருந்தது, சரி இதை வச்சே பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன்.
அது வாங்கிட்டு வரல அந்த ப்ரெட்டு. அந்த மாதிரி பெரிய ப்ரெட்டில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபில்லிங்ஸ் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சீஸ் வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், மொசரலா சீஸு. இப்போ வந்து இந்த ஸ்லைஸ் சீஸ் வேணும்னா இதையுமே நம்ம வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். நல்லா சீஸியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவே ஓகே தான். இது பாதி வச்சாலும் இது சரியாக இருக்கும். பெரிய ப்ரெட்டுனா இந்த ஒரு ஸ்லைஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிராஸாக வச்சிட்டோம்னா எல்லா இடத்துலையும் அந்த ஃபில்லிங்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு ப்ரெட்டை இது மாதிரி மேலே வச்சிடலாம். இப்போ கடாய் வந்து தோசைக்கல்லில் வந்து வச்சுட்டேங்க, சூடாயிட்டுருச்சு. சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பட்டரை இதெல்லாம் நல்லா கடாய் விட்டுக்கலாம். பட்டர் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை இதில் வச்சிடலாம். நல்லா டோஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் பெரிய ப்ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சின்ன ப்ரெட்டு தான் வச்சுருந்தேன். ஃபில்லிங்ஸ் வந்து வெளியே வராமல் நல்லா நீட்டாக இருக்கும் பெரிய ப்ரெட்டுனா. ஓகே, ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனவுடனே நல்லா திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் பட்டர் தடவி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இந்த ப்ரெட் வந்து அப்படியே அது வந்து நல்லா கிறிஸ்பி நல்லா ஒட்டிக்கிறோம், அதில் வெளியே வராது. சீஸ் மெல்ட்டாக மெல்ட்டாக பார்த்தீங்களா அது வந்து அமுங்கிடும் அப்படியேவும். இந்த சீஸு இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாங்க. கார்னு நம்ம டேஸ்ட்டு வந்து பொறுத்து தான் இதெல்லாமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். வெங்காயம், தக்காளி, கார்னு, பெப்பரு, உப்பு, கொஞ்சோண்டு பட்டர், அவ்வளோதான். இது மட்டுமே மிக்ஸ் பண்ணி உள்ள ஃபில்லிங்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் திருப்பி போடும்போது இன்னும் கொஞ்சம் பட்டரை வந்து நம்ம வந்து நல்லா வச்சுட்டு அப்படியே இது பண்ணி விட்டுடலாம். ஒன்று ஒன்றா அந்த மாதிரி ஸ்லைஸஸை பாருங்களா, அது பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நல்லா டோஸ்ட் ஆகி ப்ரெட் வந்து நல்லா அப்படியே ஒட்டிக்கிடுச்சு. இன்னொரு பக்கம் ஃப்ரை ஆனவுன்னா ரெடி ஆனவுன்னா எடுத்துடலாம். நல்ல க்ரீமியாக இருக்குங்க சீசி கார்ன் சாண்ட்விச் வந்து அவ்வளோ க்ரீமியாக இருக்கும் பார்த்தீங்களா. நல்லா மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆனவுன்னா ப்ரெட் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகுது. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ள நல்லா ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில். பாருங்க எவ்வளோ சீஸ் சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி உள்ள க்ரீமியா இருக்கும். ஒன்று ஒன்றா பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். பாருங்க சூப்பரா சீசி கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். பாருங்க நல்லா மேலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா மெல்ட் ஆகி இருக்குங்க சீஸ் வந்து. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி இருக்குது. பாருங்க சூப்பரா தெரியுதுல. எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க சீசி கார்ன் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க லக்கி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.